ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ லேஞ்ச் வந்து நடந்து, அதில் வந்து அண்ணாச்சி செலவழிச்ச ரூபா சார் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணார். நடிகைகளுக்கெல்லாம் வந்து அங்கே விழாவில் கலந்து கொண்ட எல்லாருக்குமே இசை வெளியீட்டு விழாக்காக லட்சக்கணக்கான பணத்தை வந்து செலவிட்டு, இதை பார்த்துட்டு திரை உலகமே வந்து ஆச்சரியத்தில் உறைஞ்சி போயிட்டாங்க. ஏன்னா சினிமாவுக்கு வரவங்க எல்லாருமே வந்து கோடிக்கணக்கில் வந்து சம்பாதிக்க தான் வருவாங்க. ஆனால் இவர் வந்து முதல் படத்திலே ஒரு இசை வெளியீட்டு விழாக்கே வந்து இந்த அளவு பணத்தை வந்து தனியாக செலவு கோடிக்கணக்கில் அவர் செலவு பண்ணதை பார்த்துட்டு அசந்து போயிட்டாங்க எல்லோரும். இந்த அளவு செலவு என்ன, அவர் வந்து சாதாரணமாக பணம் இல்லாமல் சினிமாவுக்கு வர்றதில்ல, அவர் வந்து பெரிய பிஸ்னஸ் மேனு, கோடி கோடியாக வச்சுருக்காரு, வச்சிருந்தவர் தான் வந்து சினிமாவுக்காக வந்திருக்காரு. அதனால் இவரை மாதிரி யாராலுமே வந்து செலவு பண்ண முடியாது. என்ன சினிமாவில் வந்து 5-10 சேர்க்குறவங்களால கண்டிப்பாக வந்து சேர்க்க மாட்டாங்க. அவர் நிறைய சம்பாதிச்சவர், அதனால் இப்படி சொன்னேன். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா ரூமு வந்து விழாவில் கலந்துக்கிறதுக்கு லட்சக்கணக்கான பணம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூம் ஒரு நாள் வாடகையும் 40,000 ஒவ்வொருத்தர் ரூம் செலவு, லட்சக்கணக்கான இது பில்லு ஒரு நாளைக்கு வந்திருக்கு. அது போக அவங்க கலந்துக்கிட்டான பைசா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெஸ்ட் எடுக்க கேரவன், அப்படி எப்படின்னு ஏகப்பட்ட லட்சக்கணக்கில் இப்போ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு கோடி கணக்கில் ஆகியிருக்குமா அந்த அன்னைக்கு மட்டுமே ஒரு நாள் செலவு வந்து அப்படி தனியாக செலவழிச்சிருக்காரு. இந்த அளவுக்கு இப்போ இவர் மட்டும் சினிமாவுக்கு வந்தான்னா பெரிய பெரிய நடிகர்லாம் வந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து இப்படி செலவு பண்ணுறாருன்ட்டு திரை உலகமே வந்து பார்த்திங்கன்னா மூக்கு மேலே அவரை வச்சு ஆச்சரியப்பட்டுருக்கு. அது மட்டும் கிடையாது, மக்கள் மத்தியில் வந்து இவர் வந்து உழைப்பால் வந்து பிஸ்னஸ் மேனாக மக்கள் மத்தியில் வந்து ஆரம்பத்தில் சொன்னாலும் இப்போ மக்கள் மத்தியில் ஓஹோன்னு அளவு அண்ணாச்சி அண்ணாச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஓஹோன்னு ஒரு மிகப்பெரிய அளவில் அவர் புகழ்பெற்றிருக்காரு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து வரவேற்பு பெற்றிருக்கு. எல்லாருமே வந்து இவருக்கு வந்து சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. எல்லாருமே வந்து உழைச்சி முன்னுக்கு வந்தவன்னு அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. படம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர் லிஸ்ட்டில் வந்து இவர் வந்து கண்டிப்பாக இவர் சேர்ந்துருவார். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து வீடியோலாம் பாருங்கள். தேங்க்யூ சார்.